இயேசுவின் பிறப்பை ஒட்டி இவ்வாறு சில கதைகள் உண்டு. கருப்பாக இருக்கிறது என்ற காரணத்திற்காகவும், இதன் குரல் இனிமையாக இல்லை என்பதற்காகவும், குழந்தை இயேசுவை பார்க்க புறப்பட்ட மிருகங்களும் பறவைகளும் அவர்கள் கூட்டத்தில் காகத்திற்கு இடமளிக்கவில்லை. காகம் அன்று மதியம் ஒரு மரத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது. ஏரோதால் குழந்தையை கொல்ல அனுப்பப்பட்ட போர் வீரர்கள் அந்த மரத்தடியில் பேசிக்கொண்டிருந்தனர். அதை கேட்ட காகம் மாலை முழுவதும் பறந்து எப்படியோ அன்று இரவு பெத்லகேமே அடைந்து விட்டது. சுசையப்பர், மரியாள் ஆகியோரிடம் இந்த செய்தியை சொன்னது. எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தவர்கள் ஆசை தீரும் மட்டும் குழந்தைக்கு முத்தம் கொடுக்க காகத்தை அனுமதித்தனர். பொழுது விடிந்தது. காகம் திரும்பி வந்து முன்பு அமர்ந்திருந்த அதே மரத்தில் அமர்ந்தது. மற்ற மிருகங்களும் பறவைகளும் மேலதாளத்துடன் புறப்பட்டன. காகமோ அவற்றை பார்த்து, உங்களால் இயேசுவை பார்க்க முடியாது, ஆனால் நானோ பார்த்து விட்டேன் என்றுரைத்தது. பிறகு நடந்ததையெல்லாம் சொன்னது. மிருகங்கள் அதிர்ச்சியில் அசையாமல் நின்றன. அப்போது வானத்திலிருந்து ஒரு குரலொலி கேட்டது. நான் தான் இயேசு பேசுகிறேன். நான் அன்பே உருவானவன். என்னை பார்க்க புறப்பட்ட போது ஏன் காகத்தை வெறுத்து ஒதுக்கினீர்கள்? அடுத்த வருடம் எல்லோரும் சேர்ந்து வாருங்கள், தரிசனம் தருகிறேன் என்ற குரலொலியை அவர்கள் அனைவரும் கேட்டார்கள். வேடிக்கையான கதையாக இருந்தாலும், கிறிஸ்து பிறப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கொடுக்கக்கூடிய பாடமும் இதுதான். நாம் அடுத்தவரை வெறுப்பது முறையல்ல. அனைவரோடும் இணைந்து நல்ல செயல்கள் புரிவதில்தான் இன்பம் அமைந்திருக்கிறது. அதில்தான் இறைவனும் இருக்கின்றார். இணைந்து இறைவனை காணவும் இன்பத்தை பரிசாக்கவும் இன்றைய நாளில் உள்ளத்தில் உறுதியேற்றுக் கொள்வோம்.